ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கதம்பம் டாட்டா ஃபிஷியல். உங்களோட பேசிட்டு இருந்தியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு மனிதர், அதாவது ஒரு என்டர்பிரனர், அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பேச போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டாபிக் போகலாம். நமக்கு தமிழன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கர்வம் இருக்கு இல்லையா? தமிழன் அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமையாக இருக்குது. அது என்ன காரணம்னு நமக்கும் தெரியல. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், சுந்தர் பிச்சைக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவர் சுந்தர் பிச்சை கூகுளில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது எங்காலியா தமிழனியா அப்படிமோ, அது என்னன்னு பண்ணால் நம்ம உணர்வு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவநாடர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. பார்த்தீங்கன்னா அவர் எச்சு வச்சுருக்காருன்னு அவர் ஒரு தமிழன், ஒரு பெருமை இருக்குது. அதேமாரி என் சந்திரா டிசிஎஸ்ல இருக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதே மாதிரி தமிழ் மொழி இல்லாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் சொல்லணும்னா மகேந்திர சிங் தோனி, அவருக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவர் தமிழ்நாடு கிடையாது, பட் ஆனால் தமிழ் சிஎஸ்கேக்காக விளாண்டதுனால அவர் பேச்சை கேட்டாரோ, அவரை பற்றி ஒரு டாபிக் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது. சப்போஸ் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, சப்போஸ் வந்து நல்லா விளாட்லன்னு வச்சிங்களா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சோகம் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அது மாதிரி நம்ம ஒரு சோகமாக இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா அப்போ தான் நமக்கு உயிரே வரும். என்னோட ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நமக்கு பிடிச்ச ஒரு மனிதர் நம்ம யூடியூப்பில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டினார், அது உண்மையாக பொய்யா அந்த டாபிக் நம்ம போக வேணாம். ஸோ ஏதோ சம்திங் ஒரு நெகட்டிவ், ஓகேவா? ஆனால் அது திருப்பி அவர் வந்து நம்மளை அதை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு பயங்கர ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. என்ன நமக்கு சொந்தம், நமக்கு அவருக்கு ஏதாவது சொந்தம் உண்டா ரசிகர்கள்? அதுதான் தமிழ் உணர்வு. நமக்கு பிடிச்ச ஒரு நபர் நெருக்கமாக இருக்க மாதிரி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம். அவரை பற்றி தப்பாக சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ளே நமக்கு இடம் புரியாத ஒரு சோகம் உண்டாக்கி அதை பற்றி பேசுகிறவங்களோட ஒரு கடுமையான விவாதத்தை கொண்டு போயிடும். ஸோ இந்த டாபிக், நான் பேச போகிற டாப்பிக்குக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சம்மந்தம் தான் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கார்த்திக் சுப்புராஜ் இருக்கார். ஸோ அவர் இப்போ இன்னைக்கு டேரக்டர், இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிஜிங்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணார், ஓகே, சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, ஸோ அவங்க இன்ஃபோசிஸ் வச்சுருந்தாங்க, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ். அதே போல் நம்ம மதன் கௌரியும் இப்போ வந்து ஒரு யூடியூபர், ஃபுல் டைம் யூடியூபராக இருக்காரு, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஹா. ஸோ ஜோஹாங்கிற கம்பெனியோட சிஇஓவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மதன் கௌரி வந்து ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி, அவ்வளோதான் ஒரு உறவு. பட் ரெண்டு பேரும் தமிழர்கள். ஸோ அந்த நம்ம ஸ்ரீதர் வேம்புங்கிற லெஜெண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம், ஓகே. ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அவரை பற்றி சொல்கிறேன். அதாவது நம்ம அதை இந்திய பணக்காரர்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் அந்த முதல் நூறு பேரில் 96வது இடத்துல இருக்கார். அவரோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா $1.8 billion, அதாவது இது டிசம்பர் மந்த் ஸ்டேட்டஸ். அதேமாரி அவரோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற மாரில இருக்குது இப்போது நிலைமை. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம ஒரு கிளவுட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் இருக்கும், அல்லது மெயில் யூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதா, ஏதோ ஒரு சின்ன சாஃப்ட்வேராக நம்ம யூஸ் பண்ணிவிடுவோம் அவரோட சாஃப்ட்வேரை. அந்த மாதிரியான ஒரு மென்பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுமாரி அந்த அவரோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஜோஹா அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 35 billion யூசர்ஸ், அவ்வளோ யூஸர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி 105 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒரு இன்னொரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஹெட் குவார்ட்டரை சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று யூஸில் இருக்குது, எல்லா கம்பெனியும் மோஸ்ட்லி யூஸில் இருக்கும், கண்டிப்பாக அது ஒரு நீட் ஆகிடுச்சு. சென்னையிலையும் இருக்குது. அவரோட இன்னொரு ஆஃபீஸ் எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் ஆகுது. இதுதான் ஸ்ரீதர் வேம்புவை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ அடுத்த ஸ்ரீதர் வேம்புவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அவர் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து எனக்கு க்ளோஸாக, அதாவது என்னோட டிஸ்ட்ரிக்டில் எனக்கு க்ளோஸான ஒரு பிளேஸில் தான் பிறந்தார். பார்த்தீங்க அப்படின்னா உமையால்புரம்ங்கிற ஊரில் தான் பிறந்திருக்காரு, அது ஒரு கிராமம் தான். பட் பிறந்தது மட்டும்தான் உமையால்புரத்தில் பிறந்திருக்கார், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னையில் தான் வளர்ந்துருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாரி அவர் வந்து பெரிய ஒரு வந்து ஹை கிளாஸ் பீப்புள் கிடையாது, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தார்.
சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பிறந்த படித்தார். என்னென்னா அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தடியில் உட்காந்து படித்த ஸ்டூடெண்ட் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன், அவரோட ஸ்கூல் லைஃப்பில் இது வரைக்கும் ஹோம் ஒர்க் பண்ணதே கிடையாது. பார்த்துங்க இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகளேன்னு பாருங்கள். ஆனால் ஒரு ஹோம் ஒர்க்குங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதேமாரி படிக்கிறதும் பார்த்திங்கன்னா டெய்லியெலாம் படிக்க மாட்டார், நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்றைக்கி தான் உட்காந்து படிப்பார். அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்டாக உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியம் தான் இருக்க முடியும். எஸ் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவர் தான். அவரோட 14 இயர்ஸ், அதாவது 14 வயசு அப்போது டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கேட்பாங்க இல்லையா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்களே ரெவல்யூஷன் பற்றி ஏதாவது கேட்பாங்களே, அதேமாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்னா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஏன் ஏழையாக இருக்குது, நம்மளாம் ஏன் ஏழையாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அஸ் யூஷுவல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அப்புறம் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இல்லை நம்மள்கிட்ட, அது மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட்டே போயிருந்துருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒவ்வொருத்தங்களையும் நம்ம வந்து குறை சொல்லிகிட்ருக்கோம், அதாவது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் சரியில்லை, ரயில்வே டிபார்ட்மெண்ட் சரியில்லை அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே குறை சொல்லிகிட்ருக்கோம். நம்ம வந்து சரியாக இல்லை, நம்ம மாறினாதான், நம்மளோட சோசியலி மாறினாதான் ஆட்டோமேட்டிக்காக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு ஹெல்த்தி ஆர்குமெண்ட்டாக போயிருந்திருக்கு அந்த ஏஜில். இது வந்து அவரோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி நாங்கள் படிக்கும்போது என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த முதல் பெஞ்சில் உட்காந்துருக்கவங்கலாம் என்னென்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, கடைசி பெஞ்சில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளை பெஞ்சு முடியுமாங்க. அதேமாரி அவர் படித்த டைமில் அவர் 10th முடித்த உடனே என்ன படிக்கிறாங்க, குட் அண்ட் சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 டிவிஷனாக பிரிச்சுருக்காங்க, அதாவது 2 ஸ்டூடெண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் 10th படித்த ஸ்கூல் வந்து என்னென்னா அது ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர் ஸ்கூல், அதாவது ஸ்டேட் ரேங்க்ல இருக்கவங்க படித்த ஸ்கூலில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கவங்க என்னென்னா, அந்த சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீரியஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்னா ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் போவாங்க. ஸோ இவருக்கு முத முதல்ல ஐஐடினா என்னன்னே தெரியாது. இவர் நல்லா ஒரு இவருக்கு ஒரு பியூட்டி என்னென்னா, மெமரி பவர் கொஞ்சம் அதிகம், எது பண்ணாலும் டக்குன்னு மெமரி பவர், அவர் மெமரி பவர் அது அதிகமாக இருக்கிறதுனால இவர் சீரியஸ் கிளாஸை சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த சீரியஸ் கிளாஸ் சேர்த்ததுனால ஐஐடினா என்னன்னு தெரியாத ஒரு மனிதருக்கு ஐஐடியுடைய கிளாஸ்க்கு போனார், அப்புறம் ஜெய் படித்தார். ஸோ ஐஐடியில் பிஇ ஜாயின் பண்ணிட்டார். ஸோ பிஇ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவரோட பிஹெச்டி எங்கே படித்தார்னா, அமெரிக்காவில் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்தார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக படித்தார். அவர் அதுக்கப்புறம் பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் குவாட்கம் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவரும் அவரோட பிரதர்ஸும் சேர்ந்து ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அட்வன்னெட் அப்படிங்கிற கம்பெனியை ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஜோஹா மாறுனிச்சு. இதுதான் அவரோட கதை. அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, என்டர்பிரினர் ஆகிறதுக்கு டிகிரி தேவையா அப்படிங்கிறது. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, வேர்ல்டில் இருக்க என்டர்பிரினர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், பில்கேட்ஸ் இல்லை ஃபேஸ்புக் ஆரம்பித்த மார்க் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்டர்பிரினர் தான். பட் அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யாருமே டிகிரி முடிக்கலை. ஸோ டிகிரிக்கும் என்டர்பிரினர் ஆகிறதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறார். ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம்ல. ஸோ திறமை இருந்தால் போதும், நம்பிக்கை வேணும், உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வேணும். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். அவர் மேலே நம்பினார். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னான்னா, அவரோட கஷ்டமான டைம் அப்படின்னு என்ன சொல்ல அப்படின்னா, 2008 ஒரு ரிசிஷன் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து அவரோட எம்ப்ளாயை அவர் வந்து டெர்மினேட் பண்ணார். அது ஒரு கஷ்டமான டைம், முடியாத ஒரு டைம் அப்படின்னார். இப்போ அவர் நினச்சிட்ருக்கிறது என்னென்னா, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இனிமேல் வரக்கூடாத அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்ம், ஒரு ஆம்பிஷனே சொல்லலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு தமிழன் அவார்ட் கொடுத்தாங்க, ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து மனசில் இன்னும் பதிஞ்சிடுச்சு, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அது என்னென்னா, நான் யூஎஸில் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், யூஎஸில் நான் என்னோடய கம்பெனி இருக்குது எங்கே போனாலும். ஸோ என்னுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து என்ன காட்டுறாரு அப்படின்னா, என்னோடய இது என்னோடய ஐஃபோன், இது பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா இருக்கும், மேட் இன் கலிஃபோர்னியா இருக்கும். ஸோ எதில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா, மேட் இன் யூஎஸ் இருக்கும், எங்கேயுமே மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது இருக்காது. அதை நான் உருவாக்குறதுக்கு தான் நான் முயற்சி போராடிட்டுருக்கேன். ஸோ அதுதான் இந்த ஜோஹா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம் சார் உங்களுக்கு, நான் அதுக்காகவே உண்மையிலேயே பாராட்டுறேன்.
ஸோ இந்த இந்த ஒரு ஸ்டோரியை கேட்ட நீங்கள் மேட் இன் இண்டியாவில் எதை கொண்டு வர போகிறீங்க? ஸோ யோசிங்க. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் என்ன அடுத்த ஸ்டோரி போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை.